டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. என்றென்றும் சிவகுமார். நம்ம நிகழ்ச்சியில் நடிகர் சிவகுமாருடைய திரை வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே பல அபூர்வமான தகவல்கள்லாம் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் சிவகுமார் அவர்களுடைய வெற்றி திரைப்படங்கள் வரிசையில் இன்றைக்கி எந்த திரைப்படத்தை பற்றின அபூர்வமான தகவல்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்பூர தீபம் அப்படிங்கிற திரைப்படம் தான். தமிழ் சினிமாவின் பழம்பெரும் இயக்குநர்களில் ஒருவரான ஏ. ஜெகநாதன் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான இந்த கற்பூர தீபம் திரைப்படத்தில் சிவகுமார், சுஜாதா, அம்பிகா, கவுண்டமணி, செந்தாமரை, மனோஜ், மனோரம்மா, கோவை சரளா, அஸ்வினி போன்ற நட்சத்திரங்களாக நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் கங்கை அமரன் அவர்கள் தான். கற்பூர தீபம் திரைப்படமானது 1985 வருஷம் மே 31 ரிலீஸ் ஆகியிருந்தது. கற்பூர தீபம் திரைப்படத்தில் இரண்டு மனைவிகளான சுஜாதா மற்றும் அம்பிகா இவங்களுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடிய ஒரு கணவனாக சிவகுமார் அவர்கள் பல காட்சியில் அற்புதமாக நடிச்சிருப்பார். சுஜாதாவுக்கு தெரியாமல் அம்பிகாவையும், அம்பிகாவுக்கு தெரியாமல் சுஜாதாவையும் தினம் தினம் சந்தித்து கொண்டிருப்பார் சிவகுமார் அவர்கள். அந்த காட்சிகள் எல்லாம் மிகவும் பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவை கலந்தும் உருவாக்கியிருப்பார் படத்தோட இயக்குனர். கங்கை அமரன் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் உருவான கற்பூர தீபம் திரைப்படத்தில் சிவகுமார் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல்களில் ஒன்றான மல்லிகை பூவிலே மஞ்சம் ஒன்று போடு என்ற பாடல் திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் மிகவும் வரவேற்கப்பட்டது. அன்றைய நாட்களில் தினமும் வானொலியில் தவறாமல் ஒளிபரப்பப்பட்ட பாடல்களாகவும் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடலாகவும் அமைந்திருந்தது. இந்த பாடலை எஸ் சுரேந்தர் அவர்களும் எஸ். ஜானகி அவர்களும் இணைந்து பாடியிருப்பாங்க. பாடல் காட்சியில் நடிகர் மனோஜ் மற்றும் அஸ்வினி நடிச்சிருப்பாங்க. சிவகுமாரின் மகனான மனோஜும் செந்தாமரையின் மகளான அஸ்வினியும் காதலிப்பாங்க. இவங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் செந்தாமரை. ஆனால் சிவகுமார் அவர்களோ இவங்களுடைய காதலை சேர்த்து வைக்க நினைச்சு செந்தாமரையிடம் சென்று பெண் கேட்பார். அந்த காட்சியில் நடிகர் செந்தாமரையாகட்டும் நடிகர் சிவகுமார் அவர்களாகட்டும் இரண்டு பேருடைய நடிப்பும் பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும். செந்தாமரையின் சம்மதம் இல்லாமலேயே திருமணம் நடக்கும் என்று சவால் விட்டு வரும் சிவகுமார் சொன்ன மாதிரியே திருமணத்தையும் ஏற்பாடு செஞ்சிருப்பார். விஷயம் தெரிந்து கல்யாண மண்டபத்திற்கு வரும் செந்தாமரை திருமணத்தை நிறுத்த சொல்வார். காரணம், சிவகுமார் பெற்ற மகன் கண்ணன் இல்லை என்று உண்மையை சொல்வார். திரைப்படத்தில் அந்த காட்சியில் ஃப்ளாஷ்பேக் பகுதியை அமைச்சிருப்பார் படத்தோட இயக்குனர். கங்கை அமரன் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் இந்த கற்பூர தீபம் திரைப்படத்தில் இடம் பிடித்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் வானம் பாடி பாடி வரும் என்ற பாடல். இந்த பாடலை ஜானகி அவர்கள் தன்னுடைய இனிமையான குரலில் தனித்து பாடியிருப்பாங்க. இந்த பாடல் காட்சியில் நடிகை அம்பிகாவுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாராலையும் பாராட்டப்பட்டது. சிவகுமார் அவர்கள் சுஜாதாவை திருமணம் செய்வதற்கு முன்னாடி ஹைதராபாத்தில் முதல் அம்பிகாவை சந்திக்கும் பொழுது இந்த பாடல் காட்சி அமைந்திருக்கும். அம்பிகாவுக்கும் தனக்கும் என்ன உறவு என்று சிவகுமார் அவர்கள் கவுண்டமணியிடம் சொல்வது போன்ற ஃப்ளாஷ்பேக் காட்சியில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். நடிகர் சிவகுமார் இயக்குனர் ஏ. ஜெகநாதன் அவர்களுடைய நினைவலைகளை பற்றி அவருடைய புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இந்த நான்கு பேரும் தமிழ் சினிமாவுடைய நான்கு சகாப்தங்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நான்கு சகாப்தங்களையும் தமிழ் சினிமாவில் இயக்குகிற பெருமையை பெற்ற இயக்குநர்களை விரல் விட்டு எண்ணிடலாம். தெய்வத்தாய் படத்திற்கு வசனம் எழுதிய பாலச்சந்தர் அவர்கள் இறுதி வரை எம்ஜிஆரை இயக்கவே இல்லை. மூத்த இயக்குநர்களான ஏ. பி. நாகராஜன், எஸ். பி. முத்துராமன், பாரதி ராஜா இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த வாய்ப்பு தமிழ் சினிமாவில் மூன்று இயக்குநர்களுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு. அதில் ஒருவர் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். சிவாஜியை வைத்து நெஞ்சிருக்கும் வரை, ஊட்டி வரை உறவு, சிவந்தமன், எம்ஜிஆரை வைத்து உரிமை குரல், மீனவ நண்பன், அண்ணாணி என் தெய்வம், ரஜினி கமலை வைத்து இளமை ஊஞ்சலாடுகிறது என்று ஹிட் படங்களை கொடுத்தவர். இரண்டாவது நபர் தேவர் ஃபிலிம் சாண்டோ சின்னப்பா தேவரின் உடன் பிறந்த சகோதரர் எம். ஏ. திருமுகம் அவர்கள். இவர் பல எம்ஜிஆர் படங்களை இயக்கியிருக்காரு. தேவர் மறைவுக்கு பிறகு சிவாஜியை வைத்து தர்மராஜா என்ற படத்தையும் இயக்கியிருக்காரு. அதே போல ரஜினியை வைத்து எல்லாம் உன் கைராசி என்ற படத்தையும் இயக்கியிருக்காரு. ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்த மாணவன் என்ற ஒரு படத்தையும் இயக்கினார். அதில் தான் 14 கமல் முதன் முதலாக ஒரு பாடல் காட்சிக்கு நடனமாடினார். இவர்களை தவிர மூன்றாவது நபர் தான் இயக்குனர் ஏ. ஜெகநாதன். நான்கு நட்சத்திரங்களுக்கும் மிகப்பெரிய ஹிட் படங்களை கொடுத்தவர். எம்ஜிஆருக்கு இதய கனி, சிவாஜி இரட்டை வேடங்களில் நடித்த வெள்ளை ரோஜா, ரஜினியின் அலெக்ஸ் பாண்டியன், கமலின் போட்டி போட்டு நடனங்கள் ஆடக்கூடிய கமர்ஷியல் ஹிட் காதல் பரிசு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். 20 ஆண்டு கால திரைப்பயணத்தில்
50-க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியவர். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பழம்பெரும் இயக்குனரான ஏ ஜெகநாதன் அவர்களுடைய திரைப்படங்களில் அதிகமான திரைப்படங்கள் நடித்த பெருமை சிவகுமாருக்கு உண்டு என்பது கூடுதல் சுவாரஸ்யம். இன்னைக்கு என்றென்றும் சிவகுமார் நிகழ்ச்சியில் நடிகர் சிவகுமாருடைய நடிப்பில் வெளியான கற்பூர தீபம் திரைப்படத்தை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த படத்துடைய இன்னும் பல அபூர்வமான தகவல்கள்லாம் நாளைக்கு நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. நாளைக்கு நிகழ்ச்சியும் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.